அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்களின் அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு நான் சாய்பாபா கிட்டேயே வேண்டிக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்கள் கேட்க கேட்க இனிப்பாக இருக்கும், பேச பேசவும் தித்திப்பாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் அவர், பெரும் மகான். மற்றும் இந்த பூ உலகில் மக்களுக்கு துன்பம் நேரும் பொழுதெல்லாம் கடவுள் வேறு வேறு பெயர்களால் அவதாரம் புரிவது வழக்கம். அதுபோல பாபா சமீபத்தில் இந்த கலியுகத்திலே அவதாரம் புரிந்து மக்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றினார். இன்னொன்று, பகவானெல்லாம் அவதாரம் புரிவதே இந்த ஆன்மீகத்தை தழைத்தோங்க செய்ய வேண்டும், ஆன்மீகம் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய மகான்கள் உருக்கொண்டும் சித்தர்கள் உருக்கொண்டும் இறைவன் உருக்கொண்டும் அவதரித்தார்கள். பாபா இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே போற்றி வணங்கக்கூடியவராக பல கோயில்களிலே எழுந்தருளி அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் பெருகி கொண்டு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். இப்போ கூட நிறைய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம யூடியூப் சேனலில் வாரத்திற்கு, அதாவது வியாழந்தோறும் பாபாவின் அற்புதங்கள் பார்த்துக்கிட்டு வரணும். கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சாதான், முடிவில் என்ன சொன்னேன்னு நான் உங்களுக்கு இந்த பதிவில் சுட்டி காட்டினா தான் உங்களுக்கும் நினைவுக்கு வரும். அப்போது தான் இனி தொடர்ந்து நான் சொல்லக்கூடியது புரியும். பொதுவாகவே பாபா சந்தனம் தன் நெற்றியிலே இட்டுக்கொள்ள, அதாவது யாராவது பூசிவிட அனுமதிக்க மாட்டார். சந்தனத்தை கழுத்தில் மட்டுமே பூசுவதற்கு பாபா அனுமதி கொடுத்திருக்கின்றார். இதற்கு பின்னாடி என்ன காரணம்னு நான் கடந்த வார அத்தியாயத்தில் இப்படியாக இருக்குமோன்னு பக்தர்கள் பேசிக்கொண்டதை நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது பாபாவினுடைய பக்தராக வந்திருந்த டாக்டர் பண்டிட் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறாரு, சந்தனத்தை எடுத்து குழைச்சி பாபாவினுடைய நெற்றியில் பூசி விட்டுடுறாரு. அப்போது பாபா எந்த மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். பொதுவாகவே மற்றவங்க பூசுனா அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவருக்கு மிக நெருங்கிய தினசரி பணிவிடைகள் புரிந்து கொண்டிருந்த மகள் சபாவதிக்கு கூட சந்தனம் கழுத்தில் பூச மட்டுமே அனுமதி, நெற்றியில் பூச அனுமதித்தது கிடையாது. அப்போது டாக்டர் பண்டிட் நெற்றியில் சந்தனம் பூசும் பொழுது அமைதியாக பாபா இருப்பதை பார்த்த உடனேயே மகள் சபாவதிக்கும் மற்றும் அங்கே கூடியிருந்த பக்தர்களுக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு. எல்லாருமே பாபா கிட்ட நேரடியாகவே இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாபா நீங்கள் எங்களெல்லாம் வந்து நெற்றியில் சந்தனம் பூசுவதற்கு அனுமதித்ததே கிடையாதே, ஆனால் டாக்டர் பண்டிட்டுக்கு மட்டும் ஏன் இந்த அனுமதி அப்படின்னு கேட்ட உடனேயே பாபா ஒரு பதிலை சொன்னார். அதை அனைவரும் கேட்டு அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பாபா அங்கே கூடியிருந்த மக்கள் எழுப்பிய வினாவுக்கான பதிலை தன் திருவாய் மலர்ந்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த டாக்டர் பண்டிட் என்னை அவருடைய குருவான காக்கா புராணிக்காகவே கருதுகின்றார். காக்கா புராணிக்கிற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, ரகுநாத மகராஜ் அப்படின்னு. காக்கா புராணிக்கும் நானே, பாபாவும் நானே, ரகுநாத மகாராஜும் நானே, அதாவது அனைத்து மகான்களின் ரூபமாகவே நான் திகழ்கின்றேன் என்பதை டாக்டர் பண்டிட் புரிந்து கொண்டு அவருடைய குருவான காக்கா புராணிக்காகவே என்னை கருதி அவர் சந்தனம் பூசிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நான் அங்கே காக்கா புராணிக்காகத்தானே இருக்கின்றேன், பாபாவாக இல்லையே. அவர் தன்னுடைய குருவுக்கு கொடுத்த மரியாதையை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இல்லையா? அவர் பூசிவிட்ட சந்தனத்தை காக்கா புராணிக்கான இந்த பாபா எப்படி மறுப்பேன் அப்படின்னு கேட்டார். அவர் என் நெற்றியில் சந்தனம் பூசும் பொழுது நான் பாபாவாக இல்லை, அவருடைய குருநாதர் காக்கா புராணிக்காக இருந்தேன் அப்படின்னு பாபா சொன்னதை கேட்டோடனே எல்லாரும் வாயடைச்சு போய் நின்றுட்டாங்க. அடடா, பாபா சொன்ன பதில் எப்பேற்பட்டது அப்படின்னு.
சில டாக்டர் பண்டிட்டுக்கிட்ட போயிட்டு பாபா சொன்னது போல் உங்களுடைய குருநாதர் காக்கா புராணிக்தானா அப்படின்னு அந்த கிராஸ் க்வெஷ்சன் பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டாங்க. அதற்கு டாக்டர் பண்டிட்டும் அதை ஒப்புக்கொண்டாராமா, என்னுடைய குருநாதர் காக்கா புராணிக்கை மனதில் எண்ணிதான் நான் பாபாவுக்கு சந்தனம் இட்டு விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த செய்தி கூட அப்படியே பரவிச்சு அங்கே கூடியிருந்த பக்தர்களுக்கு எல்லாருமே பாபாவின் மகிமையை எண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. இன்னும் ஒரு சிலரோ இதில் அதிசயப்படுறதுக்கு என்ன இருக்குது, பாபா தான் கடவுளாச்சே, அனைவருடைய மனசுலேயும் என்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு அவர் தெள்ளத்தெளிவாக புரிஞ்சுக்கிறவராச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பாபா கலியுகத்தில் அவதரித்த கடவுளாக இருந்து மக்களுடைய மனதிலே என்ன எண்ணங்கள் ஓடுகின்றன, என்ன எண்ண ஓட்டத்துடன் செயல்படுகிறார்கள் என்பதை சரிவர புரிந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். இது மட்டுமல்ல, பாபா பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே வைத்திருந்தார். மகான்கள் பொதுவாகவே பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் இதை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார்கள். இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி தங்களுடைய ஆற்றல்களாலே இந்த பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஐம்புலன்கள் என்கின்ற யானையை மன உறுதி என்கின்ற அங்குசத்தால் அடக்குபவனே மெய்ஞானி என்று திருக்குறள் கூட சொல்கிறது. இந்த ஐம்புலன்களை அடக்குகின்ற இந்த அபாரமான ஆற்றலை மக்களுடைய நன்மை கருதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக எப்பொழுது தேவைப்படுமோ அப்பொழுது மகான்கள் இந்த ஆற்றலை பயன்படுத்துவாங்க. இதற்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஸ்ரீ அரவிந்த அன்னை ஒரு முறை கப்பல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கடும் புயல் ஏற்பட்டது. அந்த கடும் புயல் காரணமாக கப்பல் வந்து சரியாக திசையை நோக்கி போக முடியல. அங்கே இருந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள் அந்த புயலால். அப்போது ஸ்ரீ அரவிந்த அன்னை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தன்னுடைய உடலை விட்டு தன் உயிரை ஆகாயத்திற்கு செலுத்தினார்கள். அங்கே போய் இந்த கடும் புயலை உருவாக்கிய தீய சக்திகளுடன் போரிட்டார். அந்த கடும் புயலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு உத்தரவிட்டார். அந்த போராட்டத்திலும் உத்தரவினாலும் அந்த கடும் புயல் நின்று போயிடுச்சு. அதற்கு பிறகு அந்த கப்பலில் இருந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கடும் புயல் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு வையுங்க, கப்பல் தாறுமாறாக போயிருக்கும், அனைத்து மக்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதை புரிந்து கொண்ட ஸ்ரீ அரவிந்த அன்னை இத்தகைய செயலை செய்து மக்களை காப்பாற்றினார். இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ அரவிந்த அன்னையும் தன்னுடைய ஐம்புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆபத்து என்று வரும்பொழுது, இந்த போன்ற மகான்கள் அப்படி தான் செய்வாங்க, மக்களுக்கு ஆபத்து என்று வரும்பொழுது தங்களுடைய ஆற்றல், அதுவரைக்கும் சேர்த்து வைத்த ஆற்றல்களை எல்லாம் சேமித்து வைத்து இது போல மக்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். இது போல தான் ஒரு முறை சீரடியிலே கடும் புயல் கடும் மழை பெய்தது. புயல் கூட சேர்ந்து மழையும் கடுமையாக பெய்தது. பெய்த மழையில் அரை மணி நேரத்திலேயே பார்த்திங்கன்னா தாழ்வு பகுதியில் இருந்த வீட்டில் எல்லாம் வெள்ளம் புகுந்து மக்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போயிட்டு மரத்தடியில் நிற்கிறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா இடி மின்னல் மழை நனைஞ்சுக்கிட்டே குழந்தைகளோடு நிற்கிறாங்க. கால்நடைகள் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. உடனே கால்நடைகள் என்ன பண்ணுச்சுன்னா மசூதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் மக்கள் பார்க்குறாங்க, அடடா நம்ம தப்பு பண்ணுறோமே, இந்த கால்நடைகள் ஐந்தறிவு உள்ள இந்த ஜீவராசிகள் பாபாவை நம்பி மசூதிக்கு போய்கிட்டு இருக்கு, நம்ம மசூதியை பார்த்து போகாமல் பாபா கிட்ட அடைக்கலம் கேட்காமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் பிறந்து அந்த கால்நடையை பின்பற்றி மசூதிக்கு போய் பாபா கிட்ட அடைக்கலம் புகிறார்கள். பாபாவை நோக்கி சொல்கிறாங்க, பாபா எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு, மழை நிற்கவே மாட்டேங்குதே, இப்படியே பேஞ்சிக்கிட்டு இருந்தால் நாங்கள் குழந்தைகளோடெல்லாம் எங்கே போவோம், வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்து அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை எல்லாம் கூட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, கோதுமாவை அரைச்சி வச்சுருந்தோம் அதுவும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, மற்ற பொருள்கள் துணி மணி எல்லாமே போயிடுச்சு பாபா, நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மழை நிற்கிற பாடு இல்லையே, குழந்தைங்களை வச்சுருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பாபா, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, உங்களால் தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கூக்குரலிட்டு பாபாவிடம் மண்டியிட்டு வேண்டுகிறார்கள்.
இதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள மனசுல ஒரு கேள்வி எழலாம். இவ்வளவு கடுமையான மழை பெய்துட்டு இருக்கிறது பாபாவுக்கு தெரியாமலா இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது கூடவா தெரியாம இருப்பாரு அப்படின்னு. பொதுவாகவே இறைவனை நாம் கூப்பிடும் பொழுதுதான் வந்து நம்மை காப்பாற்றுவார்கள். அதற்கு தான் கோயிலுக்கு போகணும். நமக்கு கஷ்டம் என்பது வருவதற்கு முன்பாகவே நம் இறைவனை தினமுமே துதிக்கணும் அப்படின்னு. இதற்கு உதாரணமாக கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார், என்னை அழைக்கும் பொழுதுதான் நான் அங்கே போவேன், அவர்களுடைய பிரச்சனைகளை களைந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு மகாபாரதத்தில் திரௌபதி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணர் அங்கே போகவே இல்லை, அவருக்கு எல்லாமே தெரிந்தும் கூட அமைதியாக இருந்தார். கிருஷ்ணான்னு கூப்பிட்ட பின்னாடி தான் போனார் இல்லையா. அதுபோல தான் பாபாவை நாடி வந்து மக்கள் வேண்டுகிற பொழுது பாபா வெளியே வந்து பார்க்கிறார், மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு கடுமையான கோபத்துக்கு போயிடுறாரு. யார் மேலே? இந்த மழை மீதும் புயல் மீதும் கடுமையான கோபத்திற்கு போய் அவருடைய கண்கள் செக்கச்செவேல்னு செவந்து போயிடுது. இடிய மின்னலின் ஓசையை காட்டிலும் அதிக சப்தத்துடன் கர்ஜித்து சொல்கின்றார், ஏய் நில்லு, எங்கே வந்த, யார்கிட்ட மோதுற, நீ யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற, நில்லுன்னு சொல்கிறேன்ல, நின்று உடனே, மக்களை துன்புறுத்த வந்திருக்கியா, நீ ஓடி போயிரு, இல்லாட்டி உன்னை உண்டு இல்லை நாக்கிடுவேன் அப்படின்னு. பாபா அந்த இடியின் சத்தத்தை காட்டிலும் கர்ஜித்து சொல்வதை கேட்ட உடனேயே பக்தர்கள் எல்லாம் பாபாவை பார்க்குறாங்க, பாபா கண்கள் சிவந்து போயிருக்கு. இப்படி பாபா கர்ஜித்து அவருடைய பக்தர்கள் பார்த்தது கிடையாது, அன்றைக்கு தான் பார்க்குறாங்க பாபாவுடைய கண்கள் செக்கச்செவேல்னு சிவந்து போயிருக்கு. அவருடைய குரலிலே ஒரு சீற்றம் இருப்பதை பார்த்து மக்கள் அப்படியே கை கூப்பி வணங்குறாங்க. பாபாவினுடைய இந்த கர்ஜனையை கேட்டு அங்கே அதுவரை கடுமையாக பெய்து கொண்டிருந்த மழையும் புயலும் நின்று போயிருச்சு. இயற்கையே பாபாவிடம் அடங்கி போயிருதுன்னா பாபாவினுடைய ஆற்றல் மகிமையை பற்றி இதற்கு மேலே என்ன சொல்ல முடியும்? மனிதர்களாகிய நாம் இந்த அண்ட சராசரத்தில் ஒரு சின்ன தூசு போல தான் இருக்கிறோம். தூசு போல இருக்கின்ற நம்முடைய பிரச்சனைகளை பாபா இன்றளவும் தீர்த்து கொண்டிருக்கின்றார். பஞ்சபூதங்களையே கட்டுப்படுத்துகின்ற பாபா நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டாரா என்ன? நம்மெல்லாம் தூசு போல. அவரை உண்மையாக நேசித்து பக்தி செலுத்தினோமே ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை பணி போல தீர்த்து வைக்கக்கூடியவர். அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் இனிமே வந்து பாபா என்னுடைய பிரச்சனையை கேட்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்பிக்கை வைத்து உண்மையாக நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கட்டாயம் பாபா நம் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நிறைய இக்கட்டான நேரத்திலெல்லாம் பாபா எனக்கு தகப்பன் போல அரவணைத்திருக்கின்றார், காத்து ரட்சித்திருக்கின்றார். இத்தனைக்கு நான் பாபாவுக்கு பெருசாக ஒன்றும் செஞ்சிடல. மனசுக்குள்ளே ஏதாவது சங்கடங்கள் இல்லை வேதனை இல்லை கஷ்டம் ஏற்படும் பொழுது பாபா அப்படின்னு நினைப்பேன், அவ்வளோதான். நிறைய பேர் என்கிட்ட கூட வந்து சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ ஆனால் சத்தியமான உண்மை, பாபா இங்கே இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். நம்ம கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க, கனவுல வந்து பாபா இங்கே போய் இப்படி இந்த பொருள் வாங்கு அப்படின்லாம் உத்தரவு கொடுத்ததாக எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நேரில் வர்றவங்க கூட சொல்லியிருக்காங்க. நான் இதை மிகைப்படுத்தி சொல்லலை, அற்புதங்கள் பாபா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு முறை என்னாச்சு, பாபா குடியிருந்த மசூதியில் பக்தர்களும் கூடியிருக்காங்க. அங்கே துணி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கும் இல்லையா, அந்த துணியிலிருந்து நெருப்பு ஒரு முறை அதிகமாக வந்து அந்த மசூதியின் கூரையே தொட்டுருச்சு, நெருப்பு அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சபூதங்களையும் தன் கட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாபாவை எல்லாருமே பார்க்குறாங்க, பாபா இது என்ன நெருப்பு பரவிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பாபா எதையும் பேசலை. தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஜட்கா இருக்கு இல்லையா, சட்கான்னு சொல்லுவாங்க தமிழில், ஜட்கா அப்படிம்பாங்க, அந்த ஜட்காவை எடுத்து ஒரு தூணை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது என்னது, துணியில் தான் நெருப்பு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதன் மூலமாக தான் பரவிக்கிட்டு இருக்கு, ஆனால் துணிக்கிட்ட போகாமல் பாபா ஏன் தூண்கிட்ட போகிறாரு, அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஆச்சரியமாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துருங்க. அடுத்த வியாழக்கிழமை என்ன செய்தார் பாபான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன,
நீங்கள் இப்படி முடிச்சிட்டிங்களே, ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபாவுனுடைய அற்புதங்களை ஒவ்வொன்றும் ரசித்து ருசித்து தான் நாம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால் காத்துருங்க. இந்த சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் பொதுவாகவே யாரும் பார்க்கறது கிடையாது, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஷீரடி சாய்பாபாவின் வரலாறு அற்புதங்கள் அது பார்க்கறது ரொம்ப குறைச்சலான மக்கள் தான் விரும்பி பார்க்குறீங்க. சரி, அது உங்களுடைய விருப்பம். நல்லது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும்ன்றதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல் விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதை பற்றி புதிதாக வரக்கூடியவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதுவரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் கொடுத்துருக்கேன், ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அது தவிர விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம், அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முழு விவரமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வளரும் பொழுது பிற கண்களை உறுத்தும், அந்த பெயரை நாமும் பயன்படுத்தலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதையெல்லாம் தடுக்கணும், போலிகளை தடுக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போலிகளுக்கு நீங்கள் போகணுன்றது அவசியம் கிடையாது. எது தேவையோ இந்த விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் அனைத்துமே விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக மேப் கைட் பண்ணிவிட்டு எங்கள் கடையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வேறு எந்த கடையில் யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதே போல் வேறு எந்த ஆன்லைன்லேயும் விஹா என்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா அது எங்களுடையது கிடையாது, அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்பதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.